ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்? முட்டைக்கோசு கடலைப்பருப்பு வச்சு கூட்டு செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் கழனி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கழனி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஊற வச்சு அரிசி வச்சுக்கலாங்க. அதை போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். நல்லா வேகும். அதுக்காக கொதித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. மூணு விசிலுக்கு அப்புறம் குக்கர் திறந்து பார்க்கலாங்க. பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த பருப்பு கூட இப்போ நம்ம முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு தூரம் கலந்துட்டு கொதிக்க வைக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தூரம் கிளறிட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாங்க. இப்போ எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பில, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து பருப்பில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க நமக்கு முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கூட்டு சாம்பார், வெரைட்டி ரைஸ், புளிக்குழம்பு வெறும் சாப்பாடுலையும் கலந்து சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.